Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 13. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 14 வசனம் 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கவனமாக கவனிங்க. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோம். அல்லேலூயா. ஆம், அல்லேலூயா. நாம் செய்கின்ற கிரியைகள், நம்மளுடைய குட் டீட்ஸ், ஆங்கிலத்திலே their good deeds will follow them என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகள் அப்படியே இங்கே அப்படியே மறந்து போகப்படுவதில்லை தேவ ஜனமே. அந்த நற்கிரியைகள் நம்மோட கூட வரும். ஹல்லேலூயா. அழகாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் எல்லாம் தொடரும். கர்த்தர் நீ செய்த காரியங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. His goodness and mercy shall follow you all the days of your life. இதுதாங்க தேவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்திலே வசனம் 10வதிலே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆமென். நற்கிரியைகள், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்குள் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் இருக்க வேண்டும். பாருங்க, ரொம்ப கிளீனா இந்த இடத்துல வேதத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் அழகாக இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். நல்லா கவனமா கேட்டீங்களா? கர்த்தருக்குள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்குள் கர்த்தரை பின்பற்றி நடப்பவர்கள் கடைசி நேரம் வரை ஆண்டவருடைய வேதத்தை படித்து பாருங்க. சில முதியவர்களை பார்க்கும் பொழுது நாளெல்லாம் டிவி பார்க்கிறார்கள். வயதானவர்கள் 70 வயது 80 வயது என்று சொன்ன அந்த வயது உள்ளவர்கள் கூட ஒரு பயம் இல்லாமல் பாருங்க, அவர்கள் உலகத்து பத்திரிகைகள் பிறகு முழு 24 மணி நேரமும் நைட்டு கூட சில நேரத்தில் ட்ராமா பார்ப்பது, சினிமா பார்ப்பது, சினிமா பாடல்களை கேட்பது என்று சொல்லி இவ்விதமாக நேரத்தை விரயம் செய்கிறார்கள். இவர்களை கிறிஸ்துவிற்குள் மறித்தவர்கள் என்று நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர்களுடைய வாழ்க்கையை சற்று பயமான காரியம்தான், யோசிக்க வேண்டிய காரியம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் வரணும். நம் ஆண்டவருக்கு நாம் கர கணக்கு கொடுக்கணும். இடத்துல போட்டிருக்கு பாருங்க, உன்னுடைய கிரியைகள் உன்னோட அப்படியே மடிந்து போகாது, நல்ல கிரியைகள் கெட்ட கிரியைகள் எல்லாம் உன்னோட கூட வரும். கரங்களை ஆண்டவருக்காக தட்டிடுமா? அல்லேலூயா. உன்னோட கூட வரும். அதே போல் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீ அழைக்கப்பட்டாய். ஆமே. ரெவரன் பில்லி கிரஹாம் அவர்களுடைய தந்தை என்ன செய்வாராம், அவருடைய வீட்டை ஊழியக்காரங்களுக்காக திறந்து கொடுப்பாராம். அந்த ரெவரன் பில்லி கிரஹாமுடைய தகப்பன் இருந்த நாட்களில் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போயிருக்கிறார்கள். மிகவும் அவர்களுக்கு அவ்விதமான வசதி இல்லை. ஆனாலும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய தோட்டத்தையும் அவர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவும் ஊழியக்காரர்கள் வந்து தங்குவதற்காகவும் அவர் அந்த தன்னுடைய வீட்டை ஒப்பு கொடுத்தாராம். பாருங்க, ஊழியக்காரர்கள் வரும்போதும் போகும்போதும் ரெவரன் பில்லி கிரஹாம் அந்த சமயத்திலே ரட்சிக்கப்படவில்லை, அவர் ஒளிந்து ஒளிந்து போவாராம். ஒரு நாள் தேவ ஜனமே ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவர் சொன்னாராம், பில்லி, இந்த நாளிலே இந்த மாலை கூட்டத்திற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னாராம். ஹே மேன். அன்று மாலை அவர் அந்த கூட்டத்திற்கு போகும் பொழுது அவருக்கு முன்பாக இருந்த ஒரு சகோதரி ஒரு பெரிய தொப்பி ஹேட் போட்டிருந்தாங்களாம். அப்ப அந்த ஊழியக்கார் கையை நீட்டி நீட்டி பேசும் பொழுது இவருக்கு தோணுச்சு, ஐயோ என்னதான் பார்த்து பேசுறாரு, என்னதான் திட்டுறாரு என்று சொல்லி அவருடைய பாருங்க குற்றம் உள்ள அந்த மனசு என்ன செய்தான், குறுகுறுத்து தான். சில நேரத்துல இப்பொழுது கூட இந்த டிவியின் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களோட பேசுவதை போல இருக்கும். காரணம் பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? இந்த நாளில் இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனுடைய சகோதரி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தாராம், தொப்பிக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருந்தாராம். ஆனால் ரொம்ப நேரம் ஒளிய முடியவில்லை. தேவ ஜனமே, கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாராம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாராம். உடனே அவர் எழுந்து முன்பாக சென்று அந்த ஆல்டரில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி
ஃப்ரெண்ட் அதோடு நிற்கவில்லை சிநேகிதனே. அவர் ரூமுக்கு போகிறான். அந்த அந்த மீட்டிங் முடிந்த பிறகு அந்த அவருடைய ரூமுக்கு போகி மீண்டும் அவர் முழங்கால் படியிட்டு அவர் செய்த பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே நான் உமக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி அவர் ஜீவித்தாராம். தேவ ஜனமே, நியரிங் ஹோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரெவரண்ட் பில்லிகிரகம் அவர்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது 95 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. இந்த செய்தியை நான் கொடுக்கும்பொழுது 2015 நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது 95 தாண்டி விட்டது. இப்படிப்பட்ட வயதானவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது மிகவும் மலைத்து போகிறேன். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட வயதானவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை சரித்த அந்த ஹிஸ்டரியை நான் படிக்கும் பொழுது இவ்விதமாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு பயங்கர ஒரு ஆதங்கம், ஒரு பயங்கர ஒரு ஆசை வருகின்றது. தேவ ஜனமே, அவர் என்ன செய்தாரா? அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் செய்த காரியம் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாரா? 16 வயதிலே ரட்சிக்கப்பட்டார். 18 வயதிலே பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தார். ஹல்லேலூயா. 19 அதிக வயதிலேயே அவர் சின்ன சின்ன பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். 20 வயதிலே அவர் பைபிள் காலேஜ் முடித்தார், தெரு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கே அவர் உலக அளவில் பெரிய ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஊழியம் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் போல் இருக்கிறது. காரணம் என்னங்க? அவருடைய நற்கிரியைகளை ஆண்டவர் பார்த்தார். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? ஹல்லேலூயா. நற்கிரியைகளை ஆண்டவர் பார்த்தார். கடவுளுக்காக அவர் செய்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தார். எத்தனை இளைஞர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நான் கிறிஸ்டியன் என்று அநேகர் சொல்கிறார்கள். நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் கிறிஸ்டியன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஜெனிசிஸ் எங்க இருக்கன்னு தெரியாது. நீங்க இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் எங்க இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின புஸ்தகம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகத்திலே எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது என்று தெரியுமா? முழு வேதாகமத்திலே எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? தேவ ஜனமே, What is your answer? My dear sister, what is your answer? Hallelujah. நம்ம என்ன செய்யறோம்னா எவ்வளவு ஆயத்தம் பண்ணுகிறோம் தேவ ஜனமே, எவ்வளவு ஆயத்தம் பண்ணுகிறோம். எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கான், அந்த ரெண்டு ஆம்பளை பையனுக்கும் ரெண்டு வீடு நான் கட்டி வைக்கணும். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் 100 சவரன் நான் சேர்த்து வைக்கணும். என்னுடைய 4 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைங்களை என்ஜினியர் ஆகிறதுக்கு நான் நிறைய சேர்த்து வைக்கணும். இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாங்க, மணி பேக் பாலிசி போடுறாங்க. இதையெல்லாம் 20 வருடங்கள் கழித்து வரப்போற காரியத்திற்கு இப்பொழுதே ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் உன் ஆத்துமாவுக்கு நீ என்ன செய்தாய்? தேவ ஜனமே, அழுகையோடு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன், கண்ணீரோடு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். நாங்கள் ஆலயம் நடத்துகிறோம் ஹைதராபாத்தில், அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஞானஸ்நான தொட்டியில் அவர்கள் இறங்கி மேலே வரும் பொழுது ஐயோ ஏதாவது மாற்றம் இருக்குமா என்று இந்த போதகருடைய கண்களோடு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வரும் பொழுது டிரெஸ் மாறல, வாய் மாறல, வார்த்தை மாறல, ஜபம் மாறல, ஆண்டவருக்கு என்று ஒரு கிரியை நடக்கல, கிறிஸ்துவின் மேல இருக்கிற ஒரு காரியமும் ஒன்று ஆகல. வாழ்க்கையில எந்த மாற்றம்? வெளியிலையும் மாற்றம் இல்லை, உள்ளவும் மாற்றம் இல்லை. ஹலோ, நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி, கிறிஸ்தவள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளிலே நீங்கள் வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்த துரோகங்களின் நிமித்தம், துரோகம்னா நீங்கள் போய் பேங்க்ல போய் திருடணும்னு அவசியம் இல்லை. தேவ ஜனமே, பேங்க்ல போய் திருடணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கிரியைகள் உங்களோடே கூட போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஓ கர்த்தாவே கர்த்தாவே என்று நீ சொல்லாதே. என் வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். தபிதா என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தேவ சகோதரியை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 36 வசனத்திலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய சீஷர்கள் தபித்தால் அந்த அந்த இறந்து போன அந்த சரீரத்தை கழுவி அவர்கள் வைத்து அவர்கள் நிறைய செய்த அந்த அவர்கள் செய்த நற்கிரியைகள், அவர்கள் செய்த நல்ல காரியத்தின் நிமித்தம்
எப்படியாவது சகோதரிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்திலே ஒரு ஏக்கம் வந்ததா கரங்களை ஆண்டவருக்காக தட்டி வந்தார்கள். She was full of good deeds என்று சொல்லி நாம் ஆங்கில வேதாமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய சீஷர்கள் தபிதா அவர்களுடைய சீஷர்கள் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் பேதுருவை வர சொல்லுகிறார்களாம், வாருங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய நற்கிரியைகளை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் தருவார், நல்ல சீஷர்கள் தருவார். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை உங்களுக்கு கிடைக்கும். தேவஜனமே, உங்களுக்கு உங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு நல்ல வேலைக்கார அம்மா கிடைப்பாங்க, உங்களுடைய பிசினஸ்ல வேலை செய்யறதுக்கு நல்ல ஆட்கள் தருவாங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு நல்ல ஹெல்ப் தருவாங்க. நீங்க நற்கிரியைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது திருப்பி தரப்படும். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் தவித்தால் இறந்து விட்டார்கள், அவர்களை குளிப்பாட்டி போடப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் சீஷர்கள் இப்பொழுது எழும்பி அவர்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். பேதுரு வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஜெபித்து அவர்கள் தவித்தால் அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது ஒரு மாயமான வாழ்க்கை வாழவில்லை. தேவ ஜனமே, தவித்தால் அவர்கள் விதவைகளோடு அவர்களுடைய அவர்கள் சமீபித்து அவர்களோடு இருந்தார்களாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் இருக்க வேண்டியது. நாளிலே ஆராய்ந்து பாருங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நற்கிரியைகள் இருக்குதா? என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க முடிய பிள்ளைகளை ஆசி அப்பா. ஆண்டவரே, தாயும் தகப்பனுமா இருந்தால் ஆண்டவரே குடும்பத்தில் நற்கிரியைகள் செய்ய கிறிஸ்துவர்க்கென்று வைராக்கியமாய் வாழ கிருபை தாங்க உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வவல்ல பிதாவே. God bless you.